வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இந்த பதிவில் லீஃப் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்த ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் லீஃப் பாட்ஸ், இந்த ப்ராடக்டினுடைய முழு விமர்சனத்தை நம்ம பார்ப்போம். ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் வந்து இப்போ வர வர ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் ஒரு நம்பத்தக்கன கம்பெனிலேருந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் அதுவும் வேரண்டியோட இயர்பட்ஸ் இது வரைக்கும் அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த கேப்பை இந்த லீஃப் கம்பெனிலேருந்து வந்திருக்கிற இந்த லீஃப் இயர் பாட்ஸ் ஃபில் பண்ணுமா, அதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. முன்னாடி ஒரு நல்ல ஒரு பிராண்டிங் டிசைன், பின்னாடி இந்த இயர்ஃபோனை பற்றின பல டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே திறந்த உடனே இந்த சார்ஜிங் கேஸ் இருக்குது. இந்த சார்ஜிங் கேஸுக்குள்ள அந்த பாட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் தவிர சிங்கிள் இயர்ஃபோன்ஸை தனித்தனியா நீங்க சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூஎஸ்பி டாங்கலும் கொடுத்திருக்காங்க. அந்த சார்ஜிங் கேஸை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், அப்புறம் இயர்பாட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் மற்றும் இயர் ஹுக்ஸும் கொடுத்திருக்காங்க. இது தவிர யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு. இந்த ப்ராடக்ட் 1 இயர் வரைக்கும் வாரண்டி வர்றதுனால இந்த வாரண்டி கார்டை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. பாக்ஸ்ல இருந்து கண்டென்ட்ஸ் எடுத்து பரப்பி பார்க்கறப்போ இவ்வளவு ஆக்சசரிஸ் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, நம்ம கேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இந்த கேஸோடைய மூடி பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டிக் க்ளோசிங்லாம் கிடையாது. ஆனால் உள்ளே திறந்த உடனே அந்த இயர்பாட்ஸை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஏரியாவில் மேக்னெட் இருக்குது. ஸோ நீங்கள் இயர்பாட்ஸை வச்ச உடனே உள்ள மேக்னெட் மூலமாக அதை உள்ளே வாங்கிக்குது. உள்ளுக்குள்ளே ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இந்த ஆன் ஆஃப் பட்டன் தான் சார்ஜிங்கை ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் உதவுது. நம்ம நிறைய ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ பார்த்துருக்கோம். ஆனால் எந்த ஒரு சார்ஜிங் கேஸ்லையும் இந்த மாதிரி ஆன் ஆஃப் பட்டன் நான் பார்த்ததில்லை. ஆட்டோமேட்டிக்காக உள்ள இயர்ஃபோன்ஸ் போட்டோடனே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல ஆன் ஆஃப் பட்டன் எது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. சரி, மற்றபடிக்கு அந்த இயர்பாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுவும் முக்கியமான விஷயம், இயர்பாட்ஸ் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. பிளாஸ்டிக்ல தான் பண்ணிருக்காங்க, ஆனா நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க காதல வச்சு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ காதை விட உங்களுடைய தலையை விட்ட கொஞ்சம் வெளியே தள்ளி வர்ற மாதிரி இருக்கு எனக்கு. பட் மிகவும் லைட் வெயிட்டா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த இயர்பாட்ஸ்ல ஒவ்வொரு இயர்பாட்ஸ்லயும் ஒவ்வொரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். இந்த பட்டனை ஒரு தடவை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா பாட்டு பிளே, பாஸ் இல்லாட்டி கால் அட்டன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லாட்டி ஐபோன்ல இருக்கிற சிரி அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடுல 2 தடவை டேப் பண்ணீங்கன்னா வால்யூம் அப், லெஃப்ட் சைடுல 2 தடவை டேப் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் டவுன். அதே மாதிரி 3 தடவை டேப் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் போறது, ப்ரீவியஸ் சாங் போகிறதுக்கான கண்ட்ரோல்ஸும் இதுல இருக்கு. பட் இந்த பட்டனை பிரஸ் பண்றதுக்கு கொஞ்சம் அழுத்தம் அதிகமா தேவைப்படுது. ஸோ காதல வச்சுக்கிட்டே நீங்க யூஸ் பண்றப்போ கொஞ்சம் காதுக்குள்ள அழுத்தம் போற மாதிரி இருக்கு. ஸோ மித்தபடிக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்க காதல மாட்டிக்கிட்டு இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. பெர்ஃபெக்டான ஃபிட்டிங். ஒரு 6 hours தொடர்ந்து நீங்கள் காதில் மாட்டிட்டு பாட்டு கேட்டாலுமே உங்களுக்கு காதில் வந்து எந்த விதமான அழுத்தமோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ தெரியாது. ஃபிட்டிங் பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ஜாகிங்கோ இல்லை ஒர்க் அவுட்டுக்கோ போகிறதுக்கு நீங்கள் இந்த இயர்ஃபோன்ஸை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண இயர்ஃபோன்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இயர்ஃபோன்ஸ் ஃபார் கம்ஃபர்ட் லீஃப் இயர்பாட்ஸ். அடுத்ததாக மியூசிக்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பேஸ் நீங்கள் எல்லாரும் முதல்ல விரும்பி கேட்குறது பேஸ் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. பேஸ் நல்லா இருக்குது. ரொம்ப ஒன்று டீப்பான பேஸ்ன்னு சொல்லிட முடியாது, ஆனால் ஒரு பேலன்ஸான ஃப்ரீக்வன்சி. வோக்கல்ஸ்க்கும் ட்ரிபிள்ஸ்க்கும் பேஸுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சவுண்ட் ஸ்டேஜிங் அவ்வளவா இல்லை, எதிர்பார்க்க முடியாது. பலவிதமான சாங்ஸ், பல டைப்ஸில் சாங்ஸ் கேட்குறதுக்கு இந்த இயர்ஃபோன் ஒரு பெஸ்ட்டான இயர்ஃபோன்ஸாக இருக்கும். கேஷுவலான மியூசிக் ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப நேரம் நீங்க கேட்கணும் அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸ் ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். கால்ஸ் பேசுறதுக்கும் இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கால்ஸ் நான் பேசுறப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேட்குது, அவங்களுடைய வாய்ஸும் எனக்கு கிளியரா கேட்குது. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு பிளஸ் பாயிண்ட், இந்த இயர்ஃபோன்ஸ்னுடைய பேட்டரி. ஒரு தடவை நீங்க இந்த இயர்ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 hours வரைக்கும் கிடைக்குது. கம்பெனி ப்ராமிஸ் பண்றது என்னமோ 8 hours, பட் 6 hours கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்லயே 6 hours கிடைக்கிற முதல் இயர்ஃபோன்ஸ், நான் யூஸ் பண்ணதுல முதல் இயர்ஃபோன் இந்த இயர்ஃபோனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே சார்ஜ் போயிட்டாலுமே இவங்க கொடுத்துருக்க கேஸ்க்குள்ள நீங்க போட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா 2 times சார்ஜ் பண்ணிக்கலாம். அது தவிர 3rd time போட்டீங்க அப்படின்னா ஒரு 40 to 50% கூட சார்ஜ் கிடைக்குது. நல்ல அருமையான இயர்ஃபோன்ஸ். ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்லேயே நான் யூஸ் பண்ணலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் இந்த லீஃப்னுடைய இயர்பாட்ஸ். பட் ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் எப்போ சொல்கிற மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த சார்ஜிங் கேஸ் தவிர இந்த சிங்கிள் பாடை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக டாங்கல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது ஒரு புதிய ஐடியா, யாரும் யோசிக்காத ஐடியா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல பேருக்கு. கேஸோட டிசைன் நல்லாவே இருக்குது. பேரிங் ப்ராசஸ் உங்கள் மொபைல் ஃபோனோடைய ப்ளூடூத் மூலமாக பேர் பண்ணுறதும் இந்த இயர்பாட்ஸ் ஒவ்வொன்றும் பேர் ஆகிக்கிறதுக்குமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அந்த பேர் பண்ணுற ப்ராசஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த இயர்பாட்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் போட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். பேட்டரிக்காக ஒரு beast னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பவர் கிடைக்கிறது அப்படிங்கறப்போ பாராட்ட வேண்டிய விஷயம் இது. இந்த பேட்டரி லைஃப் மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சார்ஜிங் கேஸுக்குள்ள இருக்கிற இந்த பட்டன், ஒவ்வொரு தடையும் நீங்க உள்ளுக்குள்ள இந்த இயர்பாட்ஸை போடுறப்போ இந்த பட்டனை பிரஸ் பண்ணணும். இந்த சார்ஜிங் ஆரம்பிக்கிறதுக்கு பட்டனை பிரஸ் பண்ணாம உள்ள போட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல் போனோடைய கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து சில பேருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம், பட் போக போல இதுவும் பழகிடும் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம், இந்த பாக்ஸோடைய லாக்கிங் மெக்கானிசம் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் லாக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக மேக்னெட்டிக் லாக் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டைலுக்கு மட்டும் இல்ல லாங் லைஃபாகவும் கிடைக்கும். பட் ஓவராலா இந்த இயர்போன் வாங்கலாமா வேணாமான்னு எனக்கு கேட்டீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஒன் ஆஃப் பெஸ்ட் இயர்போன்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் 1 year வாரண்டியோட நம்பகமான ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் இயர்போன்ஸ். இந்த இயர்போனுடைய விலை 4000 ரூபா, 4000 ரூபா அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கவுண்ட் கோடும் இருக்குது, வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி லீவ் ஸ்டுடியோஸோட வெப்சைட்டில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கணிசமான தொகை உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இது தவிர இந்த இயர்பாட்ஸ் பற்றின வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரிசோனா சரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.